Hi guys, welcome to my channel. So, இன்னைக்கு வழக்கம் போல சில வீடியோஸ் ரியாக்ட் பண்ண போறோம். சோ புதுசா யாராவது வந்திருக்கீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. bell icon-அ press பண்ணிக்கோங்க. So that நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டேய் 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 என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ராக் என்ன மாதிரி ஒரு ரெஸ்லர்? அவரை போய் பாட்டு பாட வச்சிருக்கீங்க? அந்த பொண்ணு சிரிக்கிறது கூட பாத்தீங்களா? அந்த சிங்கு ஒரே அடியில் அடிச்சு சாவச்சிட்டீங்களா ராக்க? பாவி சிங்கெல்லாம் பயங்கரமா இருக்கடா. ட்வேன் ஜான்சன், சாரி ஃபார் திஸ். ஹைலைட்டா பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு சிரிக்கிறது தான். நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா சில காம்படிஷன்லாம் வைப்பாங்க. உமன்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட் கேம்ஸாக வைப்பாங்க. ஏன்னா வந்து ரொம்ப ஹார்ட் கேம்ஸ்லாம் ஆட முடியாது, ஏதாச்சும் இஷ்யூ ஆகிடும் கீழே வந்தா அப்படின்னு வந்து. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டெரிஃபிக்கான ஒரு கேம் போய் வச்சிருக்காங்க. ஏன் அதை சொல்லும் போது சிரிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதை பாருங்க, நீங்களும் ஆட்டோமேட்டிக்காக சிரிப்பீங்க. அரே என்னடா பண்ணுறீங்க? என்ன ஆன்டி, ஏன் இப்படி ஊற்றி தள்ளுறீங்க? டிஸ்க்ளைமராக கொடுங்கண்ணா, ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். ஸோ யாருமே ஸ்மோக் பண்ணாதீங்க. அண்ட் ட்ரிங்க் ஆஸ் வெல்ஸ் யாருமே வந்து எடுத்துக்காதீங்க. பி ஹெல்தி, ஓகே? டேக் ஹெல்தி ஃபுட் அண்ட் பி ஹாப்பி. நடுவில் ஹஸ்பண்ட் சார் என்கரேஜ் பண்ணுறாங்க, ஊது ஊது நல்லா ஊது, அப்போதான் வின் ஆகும். டேய் என்னடா பண்ணுறீங்க? டேய் மோசமா இந்த வீடியோ, வீடியோவா எடுத்து வச்சு வைரல் ஆக்கி விட்டுருக்காங்க. வடக்கன்ஸ் இல்லாமல் வீடியோ ஃபுல்ஃபில் ஆகாது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வடக்கன் வந்து ஒரு வீடியோ பண்ணியிருந்தான். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம். அவர் வந்து ஹார்ட் எடுக்கிறாரு, உள்ளேருந்து ஹார்ட் எடுக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிதான் இருக்கும் கான்செப்ட் எனக்கு தெரிஞ்சு. என்னடா பண்றீங்க? அது எடுத்து அந்த ஹார்ட் எடுத்து இவரு பண்ணிட்டாரா? பண்ணணும். பிளட் ஃபுல்லாக இதுவாகிடுச்சு. போட்டிருக்காங்க. விண்டேஜில் பேட்மேன் எப்படி தான் இருந்தாரோ? வீடியோ வந்து தயவுசெய்து வந்து டிசிக்கெல்லாம் அனுப்பிச்சிடாதீங்க. அப்புறம் இதுக்கு அடிக்ட் ஆகிட்டு இதே மாதிரி எடுத்தாலும் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஐ வாஸ் ஜோக்கிங், ஐ அம் எ சீரியஸ் ஜோக்கர் ஃபேன். இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாமே வந்து சேர்ந்து கேங் வரோம், வந்து மேல ஒரு வார் போடுற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து சில பேர் மாட்டினதை வீடியோவை எடுத்து வச்சிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு பாக்கலாம் வாங்க. நாலு நாய்ங்கடா விட்டா நம்மளை முடிச்சிருவோம் கூட அவங்க தைரியமா போறாங்க. ஓகே, என்னடா கால் பிடிச்சா அப்படியே கூடயே வருது. ஏ ரொம்ப ரிஸ்க்டா, பார்த்து ஊசியெல்லாம் போட்டுக்கோப்பா, இல்லைன்னா உங்க கதை வந்து முடிஞ்சிடும். இந்த பாட்டோட முடிஞ்சிடும், உங்க ஸ்டேட்டஸோட முடிஞ்சிடும். ஸோ உங்களில் வந்து ரீசெண்டாக வந்து லவ் டுடே படம் பார்த்துருப்பீங்க. தீப் ரங்கநாதன் நடித்த ஒரு படம். அந்த படத்துல லாக் ஸ்க்ரீன் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அது மாதிரி வந்து இங்கே ஒருத்தர் வந்து லாக் ஸ்க்ரீன் வச்சிருக்காரு. அது எந்த அளவுக்கு போகுது நீங்களே பாருங்க. ஸ்டார்டிங்க வந்து போயிட்டு இருப்பானே ஒரு 10-15 நம்பர் கிட்ட, இதுக்கு மேலயோ பாஸ்வேர்டு இருக்கும் நினைக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு
வந்து ஆப்பிள் ஃபோன் நினைக்கிறேன். ஆப்பிள் ஃபோனுக்கு எப்படி வச்சிருக்கான் லாக்கு? இந்த லாக் ஓபன் பண்ண தெரிஞ்சவன் யாருந்தா கண்டிப்பா கிளாடின்னு நான் சொல்லுவேன். ஃபைனலி ஓபன் பண்ணிட்டான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 நம்பர்ஸ் அவன் ப்ரெஸ் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க ஒருவேளை அந்த வீடியோ ஸ்லோமோ பண்ணி பாருங்க. ஸோ எவ்வளோ நம்பர்ஸ்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. பாதி நடாது அவ்வளோ ஸ்ட்ராங்கா விட விடுவேன். காஃபி செதறது அங்கிருந்து. This is called தண்டூரி சாயா. டேஞ்சரஸ் ஆனாலுங்களா நீங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, இவனை நம்பி வந்தா படத்துக்கு போலாமேன்னு தமிழ் கூட வந்தா இங்க வந்து இப்படி தள்ளி விட்டுட்டான். படத்துக்கு போலாமே வந்தா இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு அவரு பாட்டு சும்மா தான் ஓட்டிட்டு அவரை பாரு பாரு கீழே விழுந்துட்டு அவனே அசிங்கப்படுத்துறாங்க. இவன் வண்டியை ஓட்ட தெரியா சோழிய முடிச்சுட்டு இவனுக்கு வண்டியை ஓட்ட தெரியல தெரியாம இவனை நம்பி வந்துட்டேன். ஸோ மேரேஜஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீ வெட்டிங் ஷூட் நடக்கும். அந்த ஷூட்டிங் எல்லாம் மோஸ்டா வந்து பார்க்ல நடக்கும், இல்ல பெரிய பெரிய ஒரு நல்ல லொகேஷன்ஸ் எல்லாம் நடக்கும். இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரெண்டா நடக்குது. எங்கன்னு நீங்களே பாருங்க. உங்களுக்கு வேற லொகேஷனே கிடைக்கலையடா, கையில ட்ரோன் வேற, இங்க வச்சு நல்லா பண்ண போறீங்க. மேல போட்டது கரெக்ட் தான், ப்ரீ வெட்டிங் அல்ட்ரா ப்ரோ ஷூட். அந்த நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு போய் குப்பலை பின்னா எப்படி காய்ச்சி இருக்கும்? ஆனா கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு தாட் தான். இப்ப உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது மேரேஜ் ஆக போதுன்னு பாத்தீங்கன்னா அவங்களை கூட்டிட்டு போய் இங்க ஒரு போட்டோ பெஸ்டிஸ் யாராவது இருந்தா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு குடிமகன்களுக்கு வந்து நான் டெடிகேட் பண்றேன். அவங்களுக்கு வந்து கொஞ்சம் குடிச்சாலும் வந்து கொஞ்சம் சூப்பர் பவர்ஸ் வந்துடும். நானே விசித்திரமான ஆளு, ஏன்ட்ட விசித்திரமான கேள்விலாம் கேங்க. ஸோ அந்த மாதிரி இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. ஸோ வாங்க அந்த வீடியோ பார்க்கலாம். யாரா நீங்க? அவ்வளவு ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு, அதுல இறங்கி அவன் ஓடுறான். எனக்கு தெரிஞ்சு இது வந்து வடக்கன்ஸ்லயே வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான வடக்கன்ஸ் நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் இட், நீங்கள் வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் டூ சப்போர்ட் செரிஸ் தாட். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை திஸ் இஸ் செரிஸ் தாட் சைனிங் அப் ஃப்ரம் யூ. பை பை.